மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். நம்ம சேனலில் மோட்டோ விலங்கு ட்ராவலிங் பற்றி வீடியோ வரும், மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ உங்கள் பைக் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு. அதனால தான் அதனால இல்லை ஃபஸ்ட் நம்ம போடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அவர் கமெண்ட் பண்ண பிறகு கொஞ்சம் சீக்கிரமாக போடலாம் இந்த வீடியோ, அதனால தான் வீடியோ ஷூட் பண்ண வந்தாச்சு. நம்ம பைக்கில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 1,20,000 கிட்ட வரும். 120,000 ரூபா, 117,000 ரூபான்னு நினைக்கிறேன் நான் ஆல்மோஸ்ட்டில். இப்போ சம்திங் அவ்வளோ 120 இருக்கும். அந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஓகே பரவாயில்ல அந்த இந்த மாதிரி தோணும். எதனாலனா எல்லோரும் பார்த்தோன்னே என்எஸ்ன்னு தான் நினைப்பாங்க, NS 200 அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. லுக்கெலாம் பார்க்குறதுக்கு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ஒன்று மைனஸ்னால் நான் அப்புறமா சொல்கிறேன், பட் ப்ளஸ்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி நல்லா தான் இருக்கும். பட் என்னென்னா என்ன சொல்கிறது, நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா மைனஸ்னால் என்னுடைய சைட்லேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் என்ன மைனஸ்னால் ஒன்றுமே இல்லை. மற்ற பைக்கு எதுக்கும் பின்னாடி டிஸ்க்கு வராது, சாதா பிரேக் தான். முன்னாடி ஏபிஎஸ் இல்லை, முன்னாடி இல்லை ஏபிஎஸ்ஸே இல்லை இந்த வண்டியில். பின்னாடி டிஸ்க்குனாச்சு கொடுத்துருக்கலாம், சாதா டிஸ்க்னாச்சு கொடுத்துருக்கலாம், ஏபிஎஸ் எல்லாம் கூட டிஸ்க்கும் கொடுக்கல, பட் ஏபிஎஸ்ஸும் இல்லை. ஃபாஸ்ட்டாக போயிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டெல்லாம் போக முடியாது எனக்குமா. ஓரளவுக்கு நீங்கள் ஓட்ட கொஞ்சம் திறமை இருந்தால் போயிட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லை புதுசாக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நானே எடுத்த புதுசுலாம் ஃபாஸ்ட்டாக போகிறதில்லை. இப்போ ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா ஏன்னா நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன், எனக்கு தெரிஞ்சிடுச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போனால் எப்படி கண்ட்ரோல் ஆகுமா ஆகாதா அப்படின்மாரி. இந்த லிவர் ஏன் அப்படி இருக்குன்னா, நியூ இயர் அன்னைக்கு நான் வந்து ஒரு கடையாக நின்றுட்டு இருந்தேன், வாங்க போயிருந்தேன் ஒரு மணிக்கிட்ட. ஒரு மூணு பசங்க வந்து நின்று இந்த வண்டியில் அந்த சைடு விட்டவொடனே பைக் வந்து எப்படி சாஞ்சிடுச்சு, சாஞ்சவொடனே இது இப்படி போயிடுச்சு. இந்த ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது தெரியுங்களா, பைக்கு வரல. இது வந்து நான் செப்பரேட்டாக வாங்கி போட்டேன் தனியாக, இது ஒரு 600 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். பட் இதையும் மாற்றணும், இது மாற்றணும். பட் மைலேஜ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் இந்த பைக்கை வாங்கலாம், மைலேஜ் நல்லா தரும். 125 cc லுக்கு பார்க்கறது எல்லாமே சூப்பராக தான் இருக்கும், மைலேஜும் நல்லா தான் இருக்கும். என்ன ஒன்று, நீங்கள் பேசிக்காக இப்போ தான் வண்டி வாங்க போகிறீங்க, இப்போ தான் இதுக்கப்புறம் தான் நான் எப்படி சொல்லலாம், ஒரு பெரிய பைக் ஓட்டுறதில்லை. ஓட்ட போகிறோன்னா இந்த பைக் எடுத்து ஓட்டலாம், உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் 200 cc அந்தமாரி எடுக்க போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ண. இந்த பைக்கை பொறுத்தளவுக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பைக் எடுக்க போகிறேன், என்ன பைக் எடுக்குதுன்னு தெரியல. பட்டு எனக்கு அவ்வளோ ஓட்டவும் தெரியாது, ஓரளவுக்கு ஓட்டுவேன். அந்தமாரி இந்த பட்சத்தில் இந்த பைக் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வேணால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஐசிசிக்கு போகலாம். பட் இதுவும் நல்லா தான் இருக்கும். நானே இந்த பைக் வந்து தெரியாததான் எடுத்தேன். என்எஸ்னால் எல்லாம் ஒரே என்எஸ்து, அப்போலாம் எனக்கு வந்து இந்த சிசி இந்த ஏபிஎஸ்சி பிரேக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது எனக்கு. அதனால தான் நான் இந்த பைக் எடுத்துட்டேன். பட் இனிமேல் நான் எடுக்கிறது இருந்தால் டபுள் டிஸ்க்கு டபுள் ஏபிஎஸ்ஸு, 200 cc இல்லை 300 cc மேலே தான் ஃப்யூச்சர் பைக் எடுப்பேன். பட் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் இயர் காலேஜ், இப்போ தான் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போக போகிறேன், பைக் வேணும்னா இந்த பைக் சூப்பராக இருக்கும். எப்படி சொன்னால் மைலேஜும் நல்லாயிருக்கும், லுக்கும் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் NS 200 மாதிரியே இருக்கும். என்ன ஒன்று, டயர் சின்னதாக வரும், ஃப்ரண்ட்டு பேக் டயர் சின்னது, ஏபிஎஸ் வராது, பின்னாடி டிஸ்க் வராது, லிக்விட் கூல் இன்ஜின் வராது, ரேடியேட்டர் கார்டு வராது. சும்மா ரேடியேட்டர் மாரி இருக்கும், ஆனால் ரேடியேட்டர் இல்லை, லிக்விட் கூல் இன்ஜின் இல்லை, அவ்வளோதான். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா 125 cc 120 வரைக்கும் போகுது,
மற்ற பைக்கெலாம் 125cc வந்து 120லாம் போக வாய்ப்பே இருக்காது, அவ்வளோ ஃபாஸ்ட் போகாது. ஆனால் நான் 120 வரைக்கும் போயிருக்கேன், பட் நீங்கள் யாரும் அந்தமாரி போகக்கூடாது, அதான் நான் சொல்லுவேன். க்ளவுஸ் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா, சரி சும்மா எடுத்துகிட்டு வந்தேன், சரி போட்டு ஃபோட்டோ கிட்ட எடுக்கலாம் அப்படின்னு. இந்த சைட் மிரருமே இந்த பைக்கோட சைட் மிரர் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன சொல்லுங்க, பார்த்து தெரியும். இது வந்து டீக்கோட சைட் மிரரு. சரி நம்ம போடலாம், புதுசாக போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். இது ஒரு 600 கிட்ட வந்துச்சு. இன்னும் வண்டிக்கு நிறைய அக்சசரிஸ் வாங்கி போடணும். சைட் ஸ்க்ராச் கார்டு வந்து பெருசாக வருதுங்களே, 4000 கிட்ட வரும், அது வாங்கணும். அடுத்தது நிறைய யோசிச்சு வச்சுன்னா, ஆனால் பேசும்போது தான் ஞாபகம் வராது ஸ்க்ராச் கார்டு. அடுத்தது நிறைய சர்வீஸ்லாம் வருது. ஆ, சர்வீஸ் கா எவ்வளோ எவ்வளோ வரும், நீங்கள் சர்வீஸ் விட்டால் எவ்வளோ வரும். ஓகே கைஸ், நம்ம என்னென்னா ஷோரூமுக்கு வந்து பஸ் சர்வீஸ்லாம் ஒரு 1000 இந்த ஆயிலு அந்தமாரி தான். பட் நம்ம பஸ் சர்வீஸ் ஒரு 3 சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஷோரூமுக்கு எத்தனை ஆகிடும், மோஸ்ட்லாம் கிட்டத்தட்ட 4000 கிட்ட சொன்னாங்க. எதனாலனா எல்லாமே ரேட்டு அதிகமாக இருக்காங்க. இந்த லைட்டு, இன்ஜின் ஆயிலு, செயின் வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க. இது மூணு தான், மூணுக்கே வந்து 4000 சொன்னாங்க. நான் வந்து அங்கே விடலை, ஃப்ரெண்டோட கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தான் விட்டேன். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1800 1800 முடிஞ்சிச்சு. நீங்கள் மேக்ஸிமம் ஷோரூமில் விடாதீங்க, தெரிஞ்ச கடையில் விடுங்க. மணி சேவ் பண்ணால் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஷோரூமில் விட்டால் கம்பெனி பொருளாக போடுவாங்க, பட் இருந்தாலும் அது எப்படின்னா, எப்படி சொல்கிறது, நல்லா தான் இருக்கும் பட் ரேட்டு அதிகம். அதுக்கு நீங்கள் ரேட்டு கம்மியிலே நல்ல பொருளாக வாங்கி போடலாம். மற்றபடி இந்த வண்டி வாங்கலாமா என்னமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக வாங்கலாம்னு தான் சொல்லுவேன். எதனாலனா ரேட்டும் கம்மி, 1 lakh மற்ற வண்டி கம்பேர் பண்ணும் மோஸ்ட்ல இது ரேட்டு கம்மி. அது இல்லாத லுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லனா நல்லா தான் இருக்கும், என்எஸ் மாதிரியே தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு தான் தெரியும், வச்சுன்னு இருக்கணும்னு தெரியும் இது 125 அப்படின்னு. மற்றபடி இந்த வண்டி வந்து சூப்பராக தான் இருக்கும். பேசிட்டு மோஸ்ட்லி மாடு வேறு கடவுளே. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போக விரும்பலை இந்த வீடியோவை. இது சொன்னதை வச்சு தெரிஞ்சிருக்கோம், இந்த பைக் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு. நான் வந்து இந்த பைக் வாங்க மோஸ்ட்லி எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் யாருன்னா ஃப்யூச்சரில் வாங்க மோஸ்ட்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக போகணும், நல்லா பர்ஃபாமன்ஸ்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த பைக்கில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு தான் இருக்கும். இப்போ நீங்கள் லாங் போகிறது இருந்தால் இன்ஜின்லாம் ஹீட் ஆகிடும். நீங்கள் 200cc வாங்க மோஸ்ட்ல வந்து லிக்விட் கூல் இன்ஜின் வரும், அதில் வந்து நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து ஹீட் ஆகிடும், நீங்கள் வந்து அவ்வளோ எப்படி சொல்லலாம், ரொம்ப லாங் போக முடியாது. இப்போ மாடு வேறு, நீங்கள் ஒரு காலேஜு இல்லையானா ஒர்க்கு ஆஃபீஸு அந்தமாரி போயிட்டு வரது இருந்தால் இந்த பைக் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் லாங் ட்ராவல் ஒரு 500-600 ஒரு நாளைக்கு போகணும், இல்லை நான் வந்து ட்ராவலிங் பண்ணுறேன் அந்தமாரினா இந்த பைக் ஓரளவுக்கு செட் ஆகும். நீங்கள் வந்து லாங்காக போக முடியாது ஒரே நாளில், ஒரு 200-300 km தான் ஒரு நாளைக்கு ஓட்ட முடியும் இந்த பைக்கை வச்சுட்டு. அதுக்கு மேலே ஓட்டினீங்கன்னா இன்ஜின் வந்து காலி ஆகிடும். நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 400 km ஓட்டியிருக்கேன். இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஒன் டேயில் காலையில் போயிட்டு ஈவினிங்லாம் வந்திருக்கேன். பட் அப்போலாம் எதுவும் ஆனதில்லை, அதை பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப லாங்கு, நான் வந்து ஒரு நாளைக்கு 1000 km ஓட்டுவேன், லாங்காக போகிறேன் ட்ராவலிங் பண்ண போகிறேன் அந்தமாரினா செட் ஆகாது. ஏன்னா இன்ஜின் வந்து சூடாகிடும், உங்களுக்கு வந்து செட் ஆகாது. நீங்கள் 200cc தான் லிக்விட் கூல் இன்ஜினாக இருக்கும், இன்ஜின் வந்து தானே கூலாகிடும், நல்லாவும் இருக்கும். பட் இதில் வந்து அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது, சிசி கம்மி, ரேட்டு கம்மி, பட் பர்ஃபார்மன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ட்ராவலிங் இல்லை உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒரு ரைடர் அப்படின்னா இந்த பைக் வந்து செட் ஆகாது. எனக்கே இந்த பைக் வந்து செட் ஆகலை நான் ஓட்டுறதுக்கு. சரி என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு, அதனால தான் வச்சுட்டு இருக்கேன். பட் ஃப்யூச்சரில் மேபி ஒரு நல்ல பைக் வரும், அது வரைக்கும் இந்த பைக்கு தான்.
நம்ம ரோலக்ஸ் தான். இதோட நேம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம வந்து ரோலக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். பட் ஓகே, தம்மைகளுக்கு வந்து இந்த பொசிஷனு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வேணாம் நம்ம வந்து எடிட் பண்ண மோஸ்ட்டில் கட் பண்ணி போட்டுக்கலாம். சரி ஓகே கைஸ், ஃபைனல் எண்டுக்கு வந்தாச்சு இந்த பைக்கு. அதோட ரிவ்யூ ஓகே பரவாயில்லன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கு. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டேன். என்ன சொல்லணும்னா, எல்லா வீடியோலும் சொல்கிறமே தான், எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டுன்னு போங்க, ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. நீங்கள் போகிறது இல்லாத அடுத்தவங்க லாஸ்ட் டைம் பண்ணிட்டு அவனோட லைஃபை கெடுத்துடாதீங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, சேஃப் ரைட். ஓகே லவ் யூ ஆல் கைஸ், பை.